Hi. Hi friends, welcome to SSP Vlog channel. நான் உங்கள் சுயான் நாங்கள் எங்க நிக்கிறோம் சொன்னா ஜாழ்ப்பாணத்தில் மானிப்பால எங்கட வீட்டு தான் நிற்கிறோம். நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா என்ன பார்க்க போறோம்? நாங்கள் வந்து வளமையாக வந்து புட்டு கறி அப்படியான சாப்பாடு தான் நாங்கள் செய்திருப்போம். இப்போ இன்றைக்கு வந்து இப்போ வித்தியாசமாக வந்து ஒரு சத்துள்ள சாப்பாடு தான் செய்ய போகிறோம். ஒரு குழந்தைகளுக்கு விருப்பமான சாப்பாடு, அதாவது வந்து பொட்டேட்டோ எக் ரெசிபி. வந்து குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த உணவு என்ன? குழந்தைகளுக்கு வந்து இதை நீங்கள் காலையிலையும் செய்து கொடுக்கலாம், சத்துள்ள உணவு, சத்துள்ள உணவு இந்நேரத்துலையும் டீ டைமுக்கு செய்து கொடுக்கலாம். உண்மையாகவே நல்லா இருக்கும். இது வந்து தேவையான பொருட்கள் வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு வெங்காயமெல்லாம் வடுத்து சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கோம். அது என்ன மாதிரி வட்டினதுன்றதை இப்போ பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து சின்னதாக நறுக்கோம், ஒரு வெங்காயத்தை நறுக்கிறது பார்ப்போம் வாங்க. நாங்கள் வந்து இப்போ வெங்காயத்தை மாதிரி சின்னதாக நறுக்குவோம், பெருசாக நறுக்கினா வாய்க்க கடிபடுற மாதிரி இருக்கும். நல்லா சின்னதாக நறுக்குவோம். இப்படி சின்ன சின்ன குட்டியாக நறுக்கினா நல்லா. இப்போ வந்து வெங்காயம்லாம் சின்னதாக நறுக்கி வச்சிட்டோம். நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்தபடியாக ஒரு வெங்காயம் எடுத்தினாங்கள். பெரிய வெங்காயம்ண்டா பாதி வெங்காயமே காணும். இதுக்கு வெங்காயம் நிறைய பொறுத்தையில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அடுத்ததாக வந்து நாங்கள் உருளைக்கிழங்கை வந்து சீவப்போகிறோம். இந்த கேரட் சீவுற மாதிரி, சம்பளுக்கு சீவுற மாதிரி சீவப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரைண்டரில் வந்து உருளைக்கிழங்க சீவிட்டோம். இந்த சின்ன கண்ணோட்டையில் சீவினபடியே அது நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. இதில் பெருசு மிடுக்கு, இதால் சீவினா அது மடமடப்பாக பெருசாக வரும். இப்படி இருக்கிறது நல்லா. நாங்கள் வந்து இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நாங்கள் சின்ன நண்டபடியா பெருசெண்டா ஒன்றே காணும். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கூட போகிறது நல்லா. இப்போ வந்து இந்த சீவின உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் தண்ணிக்கு கொஞ்சம் நேரம் போட்டு வைக்க போகிறோம். அது கொஞ்சம் திருக்கட்டுக்கும். நாங்கள் இப்போ வந்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக நறுக்குவோம். இப்போ வந்து கருவேப்பிலையும் நாங்கள் சின்னதாக நறுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த கிழங்கு வெங்காயமாக வெட்டினதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் மீதியான பொருட்களை பார்க்கும்பாங்க. நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு தண்ணிக்கு போட்டு வச்சுனாங்களே அந்த நுரை மாதிரி இருக்கிறது, அந்த மாச்சத்துக்கள் அதுகள்லாம் எடுபடுறதுக்காக இது புளிஞ்சு எடுப்போம். அடுத்தது வந்து கருவேப்பிலை, அதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறோம். வெங்காயம், அடுத்தது வந்து முட்டை, அடுத்தது வந்து தேவையான அளவு தேங்காய், அடுத்தது கோதுமைமா, அடுத்தது வந்து தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மிளகு மிளகு வந்து இடித்து வச்சுருக்குறேன். இப்போ வந்து நாங்கள் இந்த ஊற வச்ச உருளைக்கிழங்க நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வந்து இதை புளிஞ்சு எடுக்க போகிறோம். இந்த மாத்தன்மை மாதிரி இருக்கும் வெள்ளை கலராக,
அதெல்லாம் இல்லாமல் அதுக்காகத்தான் நாங்கள் ஊற வச்சுனாங்க. தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுக்க போகிறோம். நாங்கள் இங்கே நல்லா தண்ணியெலாம் புளிஞ்சு எடுத்துட்டோம். உருளைக்கிழங்க வந்து இப்போ ஒரு டிஷ்ஷில் போட்டுட்டு இப்போ எல்லாம் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக வந்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, அடுத்தது வந்து நாங்கள் உரைப்புக்காக மிளகுத்தூள் வச்சுருக்கிறோம். அதை மிளகு இடித்து வச்சுருக்கிறதா அதை போடுவோம். அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு, உப்பு வந்து கட்டி பண்ணபடியாக அளவாக போடுவோம். அடுத்தது வந்து கோதுமை மாவு, கோதுமை மாவு வந்து 2 ஸ்பூன் போட போகிறோம். கணக்க தேவையில்லை. இது வந்து சோளம்மா அதுகளும் போடலாம். இப்போ அடுத்ததாக கடைசியாக வந்து முட்டை போட போகிறோம். முட்டை வந்து இன்னொரு முட்டையும் நீங்கள் போடுறேன்டா போடலாம், கூட முட்டை வேணுமெண்டா முட்டையும் கூட போடலாம். அடுத்தது வந்து நாங்கள் உரைப்புக்காக மிளகுத்தூளும் போட போகிறோம். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு தேவையில்லைன்றத போட தேவையில்லை, உங்களுக்கு உரைப்பு கூட பிடிக்காதுன்னு. இப்போ எல்லாம் போட்டாச்சுது. இப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஒன்று எல்லாத்திலும் படக்கூடிய மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். உரைப்பு வந்து இன்னும் கூட விரும்புகிறதா உரைப்பு கூட போட்டு சாப்பிடலாம். நாங்கள் மிளகுத்தூளும் போட்டிருக்கோம், கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்திலும் படக்கூடிய மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சட்டி வச்சு சட்டி சூடாகிடுச்சுது. இப்போ நாங்கள் வந்து எண்ணெய் விடுவோம். இதுக்கு எண்ணெய் கணக்க தேவையில்லை, கொஞ்சமாக தான் விட போகிறோம். எண்ணெய் வந்து இப்படி பறந்திருக்கணுன்றதாக நாங்கள் எண்ணெயை கொஞ்சம் சட்டியில் பிறல மாதிரி சுற்றி விடுவோம். எண்ணெய் வந்து சூடாகிட்டு நாங்கள் இப்போ இதை போடுவோம். இதை வந்து நாங்கள் இப்போ முட்டை மாதிரி தான் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். அதில் வட்டமாக பரத்தி விடுவோம். இப்போ வந்து நீங்கள் இதுகளுக்கு வந்து இந்த மசாலா தூள்கள் நச்சீரகம் அதெல்லாம் போட்டு கூடுதலாக செய்து சாப்பிடலாம். இன்னும் நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் இதை வந்து ஒரு கம்மூடி எடுக்க போகிறோம். கன நேரம் இல்லை, ஒரு 1 நிமிஷம் தான் ஒரு கம்மூடி எடுக்க போகிறோம். சரி வந்து நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்துட்டு திருப்பி விடும். இப்போ வந்து இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா நல்ல பொன்னிறமாக மாறி வந்துருக்கு பொரிஞ்சு. இப்போ திருப்பி மற்ற பக்கம் பொரிய விட்டுருக்கோம். இது கொஞ்சத்தில் பொரிஞ்சு இது இப்போ வந்து நல்லா பொரிஞ்சு ஒரு இதாக வந்துட்டுது. நாங்கள் எடுப்போம்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து செய்து முடிஞ்சுது. இது வந்து என்ன சாப்பிட்டுக்கன்னா தெரியுது என்ன சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு. உண்மையாகவே சாப்பிடும் போதில் இது நல்லா இருக்குது பார்க்க. இங்கிட்ட வாங்க பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் நல்லா முழுகி நல்லா பொன் நிறத்தில் இருக்குது. இந்த வெங்காயமெல்லாம் மேலே இப்படி இது இதாக இருக்க நல்லா இருக்குது. உண்மையாக சாப்பிட நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். உட்கா சாப்பிட்டு பார்ப்போமே சின்ன நன்றி சாப்பிட்றேன். உண்மையாகவே நல்லா இருக்குது. இந்த வெங்காயம் மேலே சின்ன சின்ன வட்டி போட்டால் தானே அது கடிக்கும் போது உண்மையாக நல்லா இருக்குது. தனியா சாப்பிட நல்லா தான் இருக்குது. வந்து புட்டோட குழச்சி சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் வீட்டுல செய்து சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு சாப்பிட்டு தனியா கொடுத்தா சாப்பிட்டா இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து சாப்பிடுங்க. உண்மையாகவே நல்லா இருக்கும். வேற குழந்தைகளுக்கும் இது பிடிக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். வேறு என்ன சொல்ல விரும்புறீங்கள இந்த விதம் நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரைட், எங்களோட வீடியோவை முடிக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். போயிட்டு வரோம். பாய்.